ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய ஸ்துதி என்னும் தலைப்பில் பதம் 59. நாயஸ்ய சித்தம் பகிரர்த்த விப்ரமம் தமோ குஹாயாம் ச விசுத்தம் ஆவிசத் யத் பக்தி யோகா அனுக்ரஹீதம் அஞ்சசா முனிர் விசஷ்டே நனு தத்ர தே கதிம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். நா இல்லை, யஷ்ய அவரது சித்தம் இதயம், பகி வெளியானது, அர்த்த விருப்பம், விப்ரமம் குழப்பம், தமக இருள், குகாயம் ஓட்டையினுள், ச மேலும், விசுத்தம் தூய்மை, ஆவிசத் நுழைதல், யத் அந்த பக்தி யோக பக்தி தொண்டு, அனுகிரகிதாம் ஆசி அருளப்பட்டு, அஞ்சசா மகிழ்வுடன், முனி நினைவில், விஷ்டே காண்பது, நனு எவ்வாறேனும், தத்ர அங்கே, தே உமது, கதிம் செயல்கள். டிரான்ஸ்லேஷன். பக்தி தேவியின் அருளாலும் பக்தி தொண்டினாலும் தனது இதயத்தை முற்றிலும் தூய்மை செய்து கொண்ட பக்தன் இருண்ட கிணறு போல இருக்கும் புற சக்தியினால் குழப்பமடைவது இல்லை. இவ்வாறு ஜட கலங்கங்கள் முழுவதையும் நீங்கி தூய்மையடைந்த பக்தன் உமது நாமம், வடிவம், புகழ், செயல்கள் போன்றவற்றை மிக மகிழ்ச்சியுடன் அறிந்து கொள்ளும் திறன் பெறுகிறான். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது. சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்விதோ பவந்தி ஹ்ருத் கர்ண ரசாயனா கதா தஜ்ஜோஷனாத் ஆஸ்வ அபவர்க வர்த்மனி ஸ்ரத்தாரதிர் பக்திர் அனுக்ரஹமிஷ்யதி. அதாவது, தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதனாலேயே ஒருவன் முழு முதற் கடவுளின் உன்னதமான நாமம், புகழ், தன்மை மற்றும் செயல்களை அறிந்து கொள்கிறான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அடிக்கடி இவ்வாறு கூறுவார். சாது சங்க சாது சங்க சர்வசாஸ்திரே கய கய லவமாத்திர சாது சங்கே சர்வசித்தி ஹய. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலா 22.54. தூய பக்தனுடன் தொடர்பும் தூய பக்தனுடன் கொள்ளும் தொடர்பு ஒன்றினாலேயே ஒருவன் அதிசயத்தக்க வகையில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைகிறார். சாது சங்க அல்லது பக்தர்களுடன் தொடர்பு என்பது கிருஷ்ணருக்காக பக்தி தொண்டு செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் சதா கிருஷ்ண உணர்விலேயே இருப்பதாகும். இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். குறிப்பாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதாலேயே ஒருவன் தூய்மையடைகிறான். அதனால்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மட்டும் ஜபிப்பதை பரிந்துரைக்கிறார். சேத்தோ தர்ப்பண மார்ச்சனம். அதாவது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் நமது மனக்கண்ணாடி தூய்மை அடைகிறது. பக்தனிடமுள்ள புற உலகப்பற்று என்பதும் விடுபட்டு போகிறது. பகவானின் புற சக்தியினால் பாதிக்கப்படுபவனது இதயம் மாசடைகின்றது. ஒருவனது இதயம் கலங்கமுடையதாக இருக்கும் பொழுது முழு முதற் கடவுளிடம்
பொருள்கள் எவ்வாறு உறவு கொள்கின்றன என்பதை காண முடியாது. இதம் ஹி விஸ்வம் பகவான் இவேதரக. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 20வது பதம். எவன் ஒருவனது மனம் தூய்மை பெற்றிருக்கிறதோ அவன் இந்த உலக தோற்றங்கள் அனைத்தையும் முழுமுதற் கடவுளாகவே பார்க்கிறான் என்று கூறுகிறது. மேலும் யார் ஒருவரது மனம் மாசுடையதாயிருக்கிறதோ அவன் இவற்றை வித்தியாசமாக பார்க்கிறான். ஆதலினால் சத்சங்கம் அல்லது பக்தர்களுடைய தொடர்பினால் ஒருவனது உள்ளம் நன்றாக தூய்மையடைகிறது. உள்ள தூய்மையுடையவன் புற சக்தியினால் கவரப்படுவதில்லை. அந்த புற சக்தியானது தனி ஒரு ஆத்மாவை ஜட இயற்கையினை ஆட்சி கொள்ள தூண்டுகிறது. பக்தனது தூய்மையான உள்ளமானது அவன் பகவானின் நாமத்தை கேட்பது, ஜபிப்பது, நினைப்பது போன்றவற்றின் மூலம் செய்யும் பக்தி தொண்டினால் களங்கமடையாது. இவை எல்லாவற்றிலும் பக்தி தொண்டு செய்வதற்கு 9 வகையான செயல்முறைகளை ஒருவன் பின்பற்றலாம். எது எவ்வாறு இருந்தாலும் உள்ள தூய்மையுடைய பக்தன் எதனாலும் கலக்கமடைவதில்லை. மகா மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் பக்தியோக செயலில் ஈடுபடுபவன் 10 வகையான குற்றங்களையும் தவிர்த்தல் வேண்டும். அதுபோல விக்கிரகத்தை பூஜிக்கும் பொழுது 64 குற்றங்களை ஒருவன் தவிர்த்தல் வேண்டும். இவ்வாறு ஒழுங்குமுறை விதிகளை கண்டிப்பாக பின்பற்றும் பக்தனிடம் பக்தி தேவி மிகுந்த திருப்தி அடைகிறாள். அப்போது அந்த பக்தன் புற செயல்கள் எவற்றாலும் பாதிப்படைவதில்லை. ஒரு பக்தன் முனி என்றும் அழைக்கப்படுகிறான். முனி என்பதற்கு பொருள் சிந்தனையார்ந்தவன் என்பதாகும். பக்தனல்லாதவன் ஊகமானவனாய் இருப்பதைப் போல பக்தன் சிந்தனையார்ந்தவனாக இருக்கிறான். பக்தனல்லாதவன் ஊக அறிவு அசுத்தமுடையது. ஆனால் பக்தனது சிந்தனையோ தூய்மையானது. பகவான் கபிலர் மற்றும் சுகதேவ கோஸ்வாமி போன்றோர் முனி என்று அழைக்கப்பட்டனர். வியாசதேவரோ மகாமுனி என்று அழைக்கப்பட்டார். ஒரு பக்தன் முழுமுதற் கடவுளை முற்றிலும் அறிந்து கொள்ளும் பொழுதே அவன் முனி அல்லது சிந்தனையார்ந்தவன் என்று அழைக்கப்படுகிறான். பக்தர்களுடன் கொள்ளும் தொடர்பினாலும் பகவானை வழிபடும் பொழுதும் ஜபிக்கும் பொழுதும் குற்றங்களை தவிர்ப்பதினாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத நாமம், வடிவம் மற்றும் லீலைகள் பகவானால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதே முடிவாகும். ஒரு பக்தன் பக்தர்களுடன் கொள்ளும் தொடர்பினாலும் பகவானை வழிபடும் போதும் ஜபிக்கும் போதும் குற்றங்களை தவிர்ப்பதினாலும் அவரது உன்னத நாமம், வடிவம் மற்றும் லீலைகள் பகவானாலேயே வெளிப்படுத்தப்படுகிறது அந்த பக்தனுக்கு என்பதே முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 24 சிவபெருமான் பாடிய ஸ்துதி என்னும் தலைப்பில் பதம் 59 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. சில குருதேவுக்கு ஜெய். சில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.